வாங்க வீட்டு மாதிரி விடுறீங்க, உட்கார பேச உட்காருங்க. என்னாச்சு உங்க பொண்டாட்டிங்க? உங்க பொண்டாட்டியா? நான் சொன்ன உங்க பொண்டாட்டிங்க யாருங்க? அவங்க வீட்டில் முருங்கைக்காய் மரம் இல்லை, எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரம் இருக்குது. முருங்கைக்காய் பறிக்க வந்த இடத்துல முருங்கைக்காய் பிடுங்க போய் கீழே வலிங்கி விட்டு விழுந்துட்டாங்க. முருங்கைக்காய் பறிக்க போய் விழுந்துட்டியாமா? ஆமாம், முருங்கைக்காய் பறிக்க போனேன், வயிற்று சிரிப்பாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? போறேன். மூணு குழந்தைய மூணு 30 வருஷம் ஆச்சா? ஆத்தாடியா ஆத்தாடியா? இவர் யாரு? இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர். முருங்கைக்காய் அறக்க போனேன், அறக்க போன இடத்துல உங்க சில்பாய் கீழே உங்க வீட்டு தானே சொன்ன. திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுருந்துச்சு. சரி, வேற எதுவும் வேற எங்கேயும் வலிக்குதாமா? இடுப்பு தான் வலிக்குது. இடுப்பு தான் வலிக்குதா? படுக்க வச்சு செக்அப் பண்ணிடுவோமா? எப்படி வச்சு செக்அப் பண்ணாலும் சரியாகவும் செட்டாக போகலாம். அதெல்லாம் சரியாயிருமா? நம்ம கிட்ட வந்துட்டீங்களா? எல்லாம் குணமாயிரும். ஊர்ல கேள்விப்பட்டிருப்பீல நம்ம பேரை? நம்ம கிட்ட வந்தவே சரியாயிதாமா போவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, குணமாயிருமா? குணமாயிரும். ஏன் என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சு சும்மா வேலையை பாருங்க நீ. ஆமா, நீ டாக்டர் போல டாக்டர் என்ன? முன்னாடி MBBS போர்டு போட்டிருக்கு பாத்தீங்களா இல்லையா? அப்படியே போன மாசம் தான் படிப்பே முடிச்சேன். என்ன பத்தி நீ விசாரிக்கிற? நீ உடம்புக்கு நல்லது, ஊட்டச்சத்து, அதில் கீரை சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். உன வந்த வேலையை பாருயா. ஒரு பிள்ளைய கண்டா போதுமே பல்ல ஈன்னு காட்டுவியா பாருயா. நாங்க 10 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? அவங்க வீட்டுக்காரருக்கே தெரியாதியா? உடம்பு எப்படி இருக்கு, என்ன ஏது, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு விசாரிச்சதுனா மருந்து கொடுக்க முடியும். அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னதே லவ் பண்ணிட்டா? அப்பப்பா கள்ள தொடர்ந்தியா? அப்பப்பா அவன் வீட்டுக்கார போயிடுவான், அப்பப்ப நான் இடையில கடைசா இருக்கியா? உங்களுக்கு வேற நல்ல டாக்டரை பார்த்து சொல்றதா? இல்லை இல்லை, நானே நல்லதா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை கொடுமா. என்னம்மா மாசமா இருக்க? மாசமா இருக்க? ஆமா ஆமா, மாசமாலாம் இல்லையே. மாசமா இருக்க? மாசமாலாம் இல்ல டாக்டர், கீழே தான் விழுந்து இடுப்பு தான் வலிக்குது. மூணு மாசமா இருக்க டாக்டர்? வீட்டுக்காரன் உங்க ஊருக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. நீ என்னையா பண்ற அந்த 10 வருஷம்? யோ, அவன் வீட்டுக்காரர் வந்து தினமும் குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அவன் மூச்சுக்கிட்டாலும் என்ன கேட்டுதான் விடணும். எல்லாமே நான் தான் நோட் பண்ணிங்க. அப்பப்போ இடையில நாங்களும் கண்டிஷன் பண்ணிக்கிறியா? ஒன்று இதெல்லாம் கண்டுக்கூடாது. சொல்றாரு அவன் முன்னாடியை பார்த்துக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பிக்கையா நீ ஏன் வீணடிக்கிறேன்? இந்த தேவையில்லாமல் இப்போ கரெக்டாக திட்டின்னு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு குடும்ப மருத்துவர்யா,
எனக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்காங்க. அந்த அக்கறையில தான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். இப்போ உன் முன்னாடி வேற ஒன்றா வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிங்க, இந்த மாசமா இருக்கு, இதை வந்து என்ன பண்ண போறிய? கேக்குறேன் நம்பி கூட்டிட்டு வந்த மாதிரியா? ஐயோ நீ எஞ்சி வாடி, இவ்வளோ டாக்டர் இருங்க ஐயா, அவசரப்படுறீங்க. இல்லைனா ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்த மாதிரியா? நீங்க ஒரு நீங்க ஃபஸ்ட் என்ன இடத்துல இருக்கீங்க தெரியுங்களா? 10 வருஷமா கள்ள காதல் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லதுக்கு தான் சொல்றேன், நான் கள்ள காதல் பார்த்தேன். அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் சொல்லி இடுப்பு வலிக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தது. இந்த பேச்சு பேசுற நீ, உங்களுக்கு இப்போ அந்த மாசமா இருக்கிறது உண்மை, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நான் வந்து மாசமாலாம் இல்லை. அதை விட நான் வந்ததே வந்து எனக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம், அதை பண்ணுறீங்களா? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தரேன், பண்ணிடுவோம்மா, தாராளமாக பண்ணிடுவோம். யாருக்கும் எந்த உத்தரவும் இல்லை, தாராளமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவோம். நல்லது, சரி சரி பண்ணிடுவேன். தோ இவனை பண்ணிவிடுங்க, இவனை கொடுக்காம பண்ணிடுங்க, அதை நரமே கட் பண்ணி விட்டுருக்கேன், பண்ணிடுவேன். இவனுக்கு கஷ்டம் சும்மா சொல்லிட்டு யாருக்கு பண்ண, இவனுக்கு பண்ணோம். இவனை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு நரம்பை கட் பண்ணி விட்டுங்க. எனக்கா நல்லது பண்றதுக்குதான் டாக்டர் பண்ணி விட்டோம்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கு, நீ நல்லா இருப்ப. விட ஒன்னும் பிரச்சனை இல்ல, 10 வருஷமா போயிடுவாரு, நீ நல்லா இருப்பா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கல்யாணம் சோழி முடிச்சு.